விஷாலோட லைனப் செம்மையா அண்ணன் செம்மையாக லைனப் எடுக்கிறாரு. அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து எல்லா லைனப்பும் பயங்கரமாக ஸ்கிரிப்ட் பயங்கரமாக பார்க்குறாரு. வினோத்துக்கு செம்ம வினோத் செம்மையாக எடுத்துக்கிறார். ஒரு புது டேரக்டர் இப்போ எடுப்பான்னு யோசிக்கவே இல்லை. அதனால் ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இவன் அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் அங்கங்கே போட்டு யாரையுமே இதாகவும் இல்லை, சூப்பராக எடுத்துட்டார். இவனுக்கு ஒரு சல்யூட்டு. அது மாதிரி வினோத் பயங்கரமாக டேரக்டர், யாரும் ஃபஸ்ட்டு படம் எடுத்து செம்ம நம்பவே முடியாது. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருக்காரு. அது மாதிரி வில்லன் ராணா செம்மையாக நடிச்சுக்காரு. அவர் ப்ரொடக்ஷன் நடிச்சு அவரே பயங்கரமாக மிரட்டி விட்டார். ஒரு வில்லனை பிடிக்கணும் அந்த மாதிரி கெத்தாக நடிச்சுக்காரு. ஒரு கான்ஸ்டேபிள் எப்படி, ஒரு கான்ஸ்டேபிள் எல்லா கான்ஸ்டேபிளுக்கும் ஒரு சல்யூட் போடுங்க. ஒரு கான்ஸ்டேபிளை கேவலமாக பார்ப்பாங்க, இழிவாக பார்ப்பாங்க. ஆனால் இவரு அந்த கான்ஸ்டேபிள் போஸ்டிங் கெத்தாக நடிச்சுக்காரு. இவர் எல்லா போஸ்டிங்கில் இருந்தால் வந்திருக்காரு. ஆனால் அவர் கான்ஸ்டேபிளே கெத்தாக நடிச்சு மாசாக ஃபினிஷ் பண்ணிக்காரு. அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் பயங்கரமாக எடுத்துருக்காங்க. அந்த ஒரு கான்செப்ட் லவ் பயங்கரமாக இருந்துச்சு. படம் 100% வாட்சபிள் தான். எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வச்சு மெசேஜிங்க தான். அப்பா பையன் சென்டிமெண்ட் மீனா. அப்புறம் கான்ஸ்டேபிளுக்கு ஒரு மெசேஜ், அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ஸ்டேபிள் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருப்பாரா. ஆனால் அப்பா பையன் ஒரு லவ், அந்த மெசேஜை பயங்கரமாக சொல்லிக்கிறாரு. படம் ஓகே ஓகே, நல்லா 100% ஓகே தான். அவருக்கு மாஸ் அவர் எப்பவுமே மாஸ் ஹீரோ தான், இல்லை டபுள் மாஸாக அடிச்சிருக்காரு. அவரோட எமோஷனெலாம் பயமாகிடுச்சு. அந்த எமோஷனில் யாரும் கொண்டு வர முடியாது. அடி வாங்கி ரத்தம் ஊற்றி அந்த எமோஷனல் டைலாக் பேசுறது, அந்த எமோஷனலாக ஒரு இதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. படம் எங்கேயுமே செம்மையாக எடுத்துருக்காங்க. அந்த இவன் அவர் தான் மெயின். இவன் செம்ம அடி நவுத்திட்டார். தியேட்டரே அதிரிச்சிச்சு. படம் ஓகே செம்மையாக இருக்குது. எல்லாம் தியேட்டர் வச்சு பண்ணுங்க. லத்தி சார்ஜ் தான். ஒருத்தரை கண்டிப்பாக இதில் பாராட்டணும்னா பீட் ட்ரெயின் தான். பீட் ட்ரெயினை கண்டிப்பாக பாராட்டணும். அவர் தான் படத்தோட மாஸ் ஹீரோ மாதிரி. அவர் இல்லைன்னா படமே கிடையாது. அந்த கட்டட சீன்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரால எடுக்க முடியாது. அந்த ட்ரோன் கேமரா ஆகட்டும், அந்த கன் ஷாட்டாக இருக்கட்டும், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காருன்னா அது பீட் ட்ரெயின் தான். பீட் ட்ரெயின் பயங்கரமான ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர். அவரை பற்றி கண்டிப்பாக பெருமையாக பேசணும். அவர் ஒரு பெருமை. ஆனால் அதுதான் பீட் ட்ரெயினுக்கு ஒரு சல்யூட். அவர் ஒரு பயங்கரம் இவனுக்கு ஏற்ற ஒரு இவன் பிஜிஎம்மில் ஃபைட் பண்ணார்னா அவர் ஸ்டண்ட்டில் ஃபைட் பண்ணி தியேட்டரை அதில் விட்டார். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபைட் பண்ணால் விஷால் நடுவில் பூந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபன் ஒரு ஃபயரான ஃபயர் கொடுத்துட்டாரு. பீட் ட்ரெயினு இவன் சங்கர் ராஜா அண்ட் வினோத்குமார் மூணு பேர் காம்போ பயங்கரமாகுது. அதில் விஷால் நடிச்சது பயங்கரமான பயங்கர காம்போ. அதே காம்போவில் இன்னொரு படம்